அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே கோஸ் பொரியல் சாப்பிட்டு ஒரு வித்தியாசமாக கேரட் கேபேஜ் பொரியல் எப்படி செய்யலான்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பொரியல் செய்ய தேவையான பொருள்: 2 கப் கேபேஜ், 1 கப் கேரட், ரெண்டுமே சம அளவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய் எடுத்துருக்கங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆன பிறகு கடுகு வெடித்த பிறகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவக்க வரணும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்க்கணும். 1 சின்ன தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்க்கணும். தக்காளி சேர்க்கும் பொழுது பொரியலே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது இதில் கேரட் கட் பண்ணி வச்சதை சேர்க்கிறேன். கேபேஜ் கட் பண்ணதையும் சேர்க்கணும். இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். தண்ணீர் எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள், அதாவது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது நல்லா முதல் நல்லா வதங்கி வரணும். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி சேர்த்து வேக வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது இந்த நேரம் தேங்காய் சேர்க்கலை நான். தேங்காய் அரைத்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதை அலசி சேர்த்துருக்கங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்க்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அப்படியே மூடிடுறேன். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தானே நம்ம நினைக்காம, அதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு முழுமையான மெடிசினல் வேல்யூ கிடைக்குங்க. தேங்காய் துருவல்களை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சுவையான கேபேஜ் கேரட் பொரியல் தயாராகிடுச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போது இந்த தக்காளியை கர்விங் பண்ணிடலாம். கோஸ் பொரியல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி அழகாக நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவங்க பொரியலும் சாப்பிட ஆசைப்படுவாங்க. அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு தயாரான பொரியலை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோஸை நடுவில் வைக்கலாம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.